பார்வை இருக்கிறதோ இல்லையோ என்கின்ற ஒரு விதமான மயக்க நிலையை சூரியன் கொண்டு செல்கிறார். உண்மையில் பூமியைத்தான் சூரியன் என்று இங்கே ஜோதிடத்தில் பூமியைத்தான் சூரியன் சொல்றோம். ராசி எடுக்க பாருங்க, சிம்மத்திற்கு பக்கத்தில் கடகம் இருக்கிறது. கடகம் என்பது சூரியன், இது சிம்மம் என்பது சூரியன், கடகம் என்பது சந்திரன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் நிலா இல்லை, பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. சிம்மம் ஸ்திர ராசி, நிலையான ராசி, ஒரே இடத்துல இருக்கு, அதை சுற்றி நிலவு சுற்றி வருகிறது. பார்க்கும் கோணத்தில் தான் ஜோதிடம், ஜோடியாட்டிக், அதாவது பூமி மைய கோட்பாடு. அப்போ அந்த பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் சிம்மம் சூரிய ஒளியை பெறுகின்ற சிம்மம், சூரிய ஒளியை பெறுகின்ற இந்த பூமி சிம்மமாக குறிக்கப்படுகிறது. சூரியன் அல்ல, சூரிய தசை 6 வருஷம், பூமி சார்ந்த சில அமைப்புகள் 6 வருஷம். இப்போ சூரியனுடைய நிறைய இதை பற்றி யோசிச்சிருக்கிறேன். சூரியனுக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா? அப்போ சூரியன்னா என்ன? பேசிக் வந்துடணும். சூரியனுக்குன்னு தனி காரகத்துவங்கள் கொடுத்து விட்டோம், சூரியனை பற்றி பேசிவிட்டோம். எந்த இடத்திலும் சூரியனை ஒரு நட்சத்திரமாகவே நம்மால் சொல்லலை, சூரியனும் ஒரு கிரகம்தான். அப்போ சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். இந்திய பகுதிகளுக்கே உள்ள சிறப்பான இந்திய வேத ஜோதிடம் சூரியன் மேஷத்தில் உச்சமடைவதாக சொல்லுகிறது. ஐப்பசி மாதம் துலாத்தில் நீச்சமடைவதாக சொல்லுகிறது. இதை உச்சம் நீச்சம் தத்துவத்தில் நான் விளக்கும்போது எப்படி சொன்னேன்னா, பூமியை வைத்துத்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. சூரிய ஒளியை பெறக்கூடிய இந்திய பகுதி சித்திரை மாதத்தில் தகிக்கிறது. அப்போ சூரியனாக குறிப்பிடப்படுவது நம்முடைய பூமி. இதே ஐப்பசி மாதத்தில் நம்முடைய இந்திய பகுதியில் சூரியனே தெரிய மாட்டேன் என்கிறது. சூரியன் மேகத்திற்குள் மறைந்து விடுகிறார், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, அடைமழை பெய்கிறது, சூரியனை பார்க்கவே முடியவில்லை ஒரு 10 நாட்களாவது. அப்போ சூரியனாக இங்கே குறிப்பிடப்படுவது பூமி, அதாவது சூரிய ஒளியை பெறுகின்ற பூமி. இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா சூரியனுடைய பார்வையின் தாக்கங்கள் நிறைய இடத்துல தெரியல, இல்லை. எந்த இடத்தில் சூரியனும் சனியும் சமசப்தமமாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருவரும் கெடுகிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக கண்டிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருள் ஒளி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஏதோ ஒன்று நடக்கிறது. அது பார்வையா? கிடையாது, அது பார்வையான்னு எனக்கு தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். சூரிய பார்வை என்பது விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது, அதுக்கடுத்து சந்திர பார்வைன்னு வந்துடுவோம். ஆக சூரியனின் பார்வை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது? ஏற்படுத்துதா இல்லையா? சந்திர பார்வை இந்த அமைப்பின் அடிப்படையில் சந்திரன் ஒரு மிகப்பெரிய பார்வை தாக்கத்தை கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. 7ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சந்திரனுடைய பார்வைகளை அடுத்தடுத்து வேறு மாதிரியாக பிரிக்கலாம். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன், பௌர்ணமிக்கு முன்பின் நாட்களில் இருக்கக்கூடிய சந்திரன், எப்போது அவர் திருதியை, அதாவது அந்த 3வது துவாதசி, எதுக்கு சமஸ்கிருதம், 13வது நாள் 14வது நாள் வந்துட்டார், சூப்பர். 15வது நாள் அப்படியே பௌர்ணமியாக இருக்கிறார், சூப்பரோ சூப்பர். அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களையும் பாவர்களாக இருந்தாலும் பாவ அதியோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நிலவு மட்டுமே நம்முடைய உயிர் ஆத்மா ஜீவ அமைப்புகள் அத்தனைக்கும் காரணம்ன்றதுனால சந்திரனுடைய பார்வை மிக மிக விசேஷமானது. சந்திர அதியோகத்தை எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, பார்வையின் நுணுக்கத்தை எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, அப்பொழுது தான் உங்களுக்கு ஜோதிடமே பிடிபட ஆரம்பிக்கும். சும்மா பார்வையில் பலன் இல்லை, பார்வையில் பலன் இல்லைன்னு முட்டாள்தனமாக சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஜோசியம்லாம் பிடிபடாது. சந்திர அதியோகம் இருப்பவர்கள், ஏன் சந்திர அதியோகம் இருக்கிறவங்க எல்லாருமே மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள்? சந்திரனுடைய பார்வை அமைப்பு. அந்த சந்திரனுடைய பார்வை அமைப்புகளில் கூட குரு எப்போவாவது ஒரு தடவை தான் உள்ளே வருவார்.
எப்பொழுதுமே சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு அங்கே வந்து அவர்களோடு உள் நுழைவார். அவர்களோடு உள்ள நுழைவார்னா குரு அவர் பாட்டில் அங்கே தான் இருக்கிறார். சூரியன் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகும்போது சூரியன் எப்பெல்லாம் சூரியனும் சந்திரனும் தானே நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. மாதம் ஒரு முறை மாறக்கூடிய நிலை சூரியனுக்கு மட்டும்தானே இருக்கிறது. சூரியன் எப்பொழுதெல்லாம் குருவிற்கு அருகில் வருகிறாரோ அப்போது மட்டுமே புதன் சுக்கிரன் குரு ஆகிய மூவரும் இணைந்த சந்திர அதியோகம் ஏற்படும். இந்த சந்திர அதியோகத்தை தான் நம்முடைய மூல நூல்கள் மிகப்பெரிய அளவில் சரியான ஒரு அளவில் குறிப்பிடுகின்றன. அது மாதிரியான அமைப்பு என்னன்னா, ஒரு கோணத்தில் ஒரு மாதிரியான கோணத்தில் வருடத்தில் சில மாதங்கள் மட்டும் ஒரு கோணத்தில் வருடத்தில் சில மாதங்கள் மட்டும் பூமியும் குருவும் ஒரு கோணத்தில் அமையும் பொழுது அந்த கோண நிலைப்பாட்டின் அடிப்படையில் சந்திரன் அங்கே சூரியனுக்கு நேர் எதிரே இருக்கும் பொழுது இங்கே சூரியனுக்கு பக்கத்தில் குரு சுக்கிர புதன் மூவரும் இருக்க நேர்ந்து அந்த இடத்துல சந்திர அதியோகம் மிகச் சிறப்பாக வேலை செய்யுது. சந்திரனுடைய பார்வை பாவர்களை என்ன பண்ணும்? இந்த பாருங்க, சந்திரனோடு சனி சேர்ந்தால் இங்கே சந்திரனுடைய ஒளி குறைகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் ஒளி மாற்றம் அடைகிறது. சரியான வார்த்தை, ஒளி மாற்றத்தை அடைகிறது, குறையலை. பாபத்துவ மாற்றம், ஒளி குறையவில்லை. இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் இதை புரிஞ்சுக்கணும். சந்திரனோடு சனி இணைகிறார். சந்திரனோடு சனி இணையும் போது ஒளி அங்கே, அதே நேரத்தில் ராகு கேதுக்களோடு சேரும்போது ஒளி குறைகிறது. சனியோடு சேரும்போது அந்த ஒளி பாவத்துவ ஒளியாக சிறிது மாற்றம் அடைகிறது. அதே நேரத்தில் சனி சுபத்துவம் அடைகிறார் என்பதை புரிந்து கொண்டு, இது மாதிரியான அமைப்புகளில் இங்கே இந்த ஒளி கலப்பு கொஞ்சம் சில மாற்றங்களை தருகிறது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல சனியுடைய தசை நல்லாயிருக்கும் சந்திரனுடைய ஒளியை பொறுத்து. ஆனால் முழுமையான சந்திர அதியோகம் இருக்கின்றவர் எப்படியா, அந்த முழுமையான சந்திர அதியோகத்திற்கும் மற்றதுக்கும் என்னையா வித்தியாசம்? ஒருவர் பேரரசராக இருக்கிறார், ஒருவர் அக்பராக இருக்கிறார், ஒருவர் தமிழ்நாட்டு சோழ மன்னர் பாண்டிய மன்னரை போன்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரதமர் ஒருவர் இருக்கிறார், அந்தந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ஒருவர் இருக்கிறார், மாவட்ட தலைவர்கள் குறுநில மன்னர்களைப் போல மாவட்ட அமைச்சர்கள் ஆட்சித்தலைவர்களாக ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இருக்கிறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது சந்திர அதியோகம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்கள் அதிக சுபத்துவத்தை அடைந்து அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த லக்னத்திற்கேற்ப தன்னுடைய சுப ஆதிபத்தியங்களையும் சுப காரகத்துவங்களையும் அதியோக நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையை அடைகின்றன. பாப அதியோகம் என்கின்ற நிலைமைகளில் இங்கே கலப்புகள் ஏற்பட்டுவிட்டாலும் கூட, இந்த இடத்துல குரு சனின்னு வச்சுக்குவோம், சந்திர அதியோகம் இந்த இடத்துல செயல்படுதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல சந்திர அதியோகம், இது பாப சந்திர அதியோகமும் சுபச்சந்திர அதியோகமும். சுப அதியோகம் தான் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பது. சுப அதியோகம் நல்ல பலன்களை கொடுக்க வல்லது, நல்ல பலன்களை கொடுக்கும். பாப அதியோகம் கெட்ட பலன்களை தடுக்கும். இவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தருகின்ற வலு, இந்த அமைப்பில் இருக்கிறார் அவர், பிருகமங்கல அமைப்பில் இருக்கிறார், அதாவது செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய எட்டாம் வீட்டில் எட்டாம் அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். அதே நேரத்தில் செவ்வாய் இங்கே கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமையில் ஆதிபத்திய ரீதியாக என்ன லக்னம் என்பதை பொறுத்து, ஆதிபத்திய ரீதியாக இப்போ இதை எப்படி வச்சுக்கோம்னு சொன்னால், ஒரு கெட்ட இடமாக இந்த இடத்துல 6, 8, 12 வச்சுக்கலாமா, கடக லக்னம்னு வச்சுக்கலாம். இப்போ இதை கடக லக்னம்னு போட்டு நான் போடுறேன். இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் அதியோகத்தில் சிறப்பாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார், பூரணத்தை அடைந்திருக்கிறார். உச்சம் என்பது வேறு, பூரணம் என்பது வேறு. இங்கே இதை ஒரு உதாரண ஜாதகமாக போட்டுட்டேன். இது இப்போதைக்கு இது மாடல் தான், ஆனால் இது உண்மையில் இருக்கின்ற ஜாதகம். இன்றைக்கு உண்மையில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு 30 வயது பெண் குழந்தையுடைய ஜாதகம்.
பிறப்பிலிருந்து இன்று வரை எதிர்காலம் வரை எந்த சிதறலும் உங்களுக்கு இருக்காது. அந்த குழந்தைக்கு பிறந்த நாளிலிருந்து ரெட் கார்பெட்டில் தான் இருக்கிறான். இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறாள். 70-80 வயது வரைக்குமே அப்படியே சரிவில்லாத பொருளாதார நிலைமை. இந்த ஒரே ஒரு சந்திர அதியோகத்தினாலும், இந்த ஒரே ஒரு சந்திர அதியோகத்தில் அத்தனை கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினாலும் உண்டு. இதைத்தான் அன்பு மாணவர்களே, சந்திரனுடைய பார்வை என்கின்ற அமைப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் விலகி இருக்கும். இங்கே சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு இருக்கிறது. இது ஒரு பிக்கஸ்ட், இது ஒரு பெரிய அமைப்பு. இங்கே 12 குரு மறைந்து விட்டார், அவர் மறைந்து விட்டார், இவர் மறைந்து விட்டார் என்கின்ற அமைப்பு நிறை சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆக இதை மட்டும் கவனத்தில் கருத்தில் கொண்டு இங்கே மாடலான இந்த ஜாதகத்தில் செவ்வாய் 6 மறைந்து விட்டார், 6 மறைந்து விட்டார். இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறது? இப்போ நீங்கள் கேட்டீங்களே, செவ்வாய் சனி குரு, இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். லக்னத்திற்கு 5 அதிபதி 6 மறைந்து விட்டார். லக்னத்திற்கு 5 அதிபதி 6 மறைந்தாலே புத்திர அதிர்ஷ்டம் இல்லை, 5 6 மறைஞ்சா குழந்தை இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற அத்தனை நிலைமைகளையும் ஒரு சொடக்கு போடுகின்ற அமைப்பில் இந்த சந்திர அதியோகம் மாற்றிவிடும். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் இந்த சந்திர அதியோகம் மாற்றிடும். 5 அதிபதி 6 மறைந்தால் ஆம்பளை பிள்ளை இல்லை. இங்கே பார்த்தா இது இந்த ஜாதகத்தில் 3 ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். அதிர்ஷ்டக்காரன் இல்லை, ஆனால் செவ்வாதசை தூள் தூள்னு தூக்கும். ஏன்னா செவ்வாய் இங்கே சுக்கரனோடு இணைந்து சந்திராதி யோகத்தில் இருக்கு, பாப அதியோகத்தில் இருக்கிறார். அதாவது சுக்கரன் சேர்ந்து, சுக்கரன் இங்கே சுப அதியோகத்தில் தன்னுடைய வலுவை 2 மடங்கு அதிகமாக்கி இருக்கிறார். வார்த்தைகளை அழகாக அப்படியே உபயோகப்படுத்துகிறேன், புரிஞ்சுக்கங்க. சுக்கரன் இங்கே சந்திர அதியோகத்தில் கிட்டத்தட்ட ஆட்சி பலத்தை அடைந்திருக்கிறார். இது புரியுதா பாருங்கள். இந்த இடத்துல அவருக்கு பகை வீடு அல்ல, பகைத்தன்மை கொண்ட வீடு, குருவின் பகைத்தன்மை கொண்ட வீடு. உதாரணத்திற்கு இவர் பரிவர்த்தனைலாம் இருக்கிறாருலாம் எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு மாடல் ஜாதகம் தான். இந்த இடத்தில் ராசிக்கு 8 இடத்தில், லக்னத்திற்கு 6 இடத்தில் இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தை கிட்டத்தட்ட அடைந்திருக்கிறார் என்பதுதான் பொருள், சந்திராதியோகத்தோட பொருள், சந்திரனுடைய பார்வையின் பொருள். இந்த சந்திராதியோகத்தை இந்த மாதிரியான அமைப்புகளை எடுக்கலைன்னா பலனே சொல்ல முடியாது உங்களால். இங்கே பலனே இது உள்ளதான் இருக்கு. இந்த இடத்துல விஐபியோட அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார். 95 வயசாச்சு, 95 வயசுக்கு மேலே இருக்கும், 97 ஞாபகம், 100 நெருங்கி கொண்டிருக்கிறார். மீன லக்னம். அவரே கேட்டார், அட்டமாதிபதி பாதிக்கப்பட்டுருச்சே, அப்பா எப்படி இவ்வளோ நாள் இருக்கிறாரு? சந்திராதியோ தனுசு ராசி பௌர்ணமி. இந்த இதையும் நான் வந்து கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன், ஜோதிடமன்னு மகா அற்புதம் 2 தொகுப்பில் வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய கட்டுரைகளை படித்தவர்களுக்கு இதுக்கு புரியும். இது ஒரு மிகப்பெரிய விஐபியுடைய தந்தை, 95 வயது வரைக்கும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே மீன லக்னத்திற்கு 8 அதிபதியான சுக்கிரன் ராகுவோடு இணைந்து கிரகண தோஷத்தால் பார்க்கப்பட்டாலும் ஒரே ஒரு சந்திர அதியோகம் மறுபடியும் அவரை தூக்கி நிறுத்தி அவருக்கு ஆயுளை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆயுளுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கிறது அப்படிங்கிறதான் விளக்கம். ஆக சந்திரனின் பார்வை என்கின்ற 6, 7, 8 பார்வைகளால் இங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையையும், கடக லக்னமாக இருந்தால் 5 மறைந்திருக்கிறார் என்கின்ற ஆதிபத்தியத்தை கொடுக்க முடியாத நிலைமையிலும் மாற்றம் இருக்கும். பாபச்சந்திர அதியோகம், சனி இங்கே 4 இருக்கிறார். சனி 4 இருந்தால் என்ன நடக்கும்? அம்மாவை கெடுப்பார், 4 இடம் சுகம், வாகனம், கிரகணம் எல்லாத்தையும், வீடு வாகனம் எல்லாத்தையும் செகண்ட் ஹேண்ட் ஆக்குவார், பழையதை விரும்ப வைப்பார். அவ்வளவும் இந்த சந்திரனுடைய 6 பார்வை என்கின்ற அதியோக அமைப்பில் இங்கே குரு இல்லைன்னா கூட இது மாறும், இது கண்டிப்பாக மாறும். இந்த இடத்துல சனி பாபத்துவமாக இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய, முழுமையாக இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் ராகு. முழுமையாக இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் ராகு. தான் இருக்கும் இடத்தை சர்வ நிச்சயமாக கெடுத்து பலன் செய்யக்கூடியவர். கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகுக்கதுக்கள் கெடுப்பார்கள். 6, 8, 12, 3 இருக்கக்கூடிய ராகுக்கதுக்கள் தான் கெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மறைவான இடத்தை கெடுப்பார்கள். எந்த இடத்துல இருந்தாலும் கெடுப்பாங்க,
பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கெடுப்பார், விரயத்தை கெடுப்பார். ஆறாம் இடத்துல இருந்தால் கடனை கெடுப்பார், நோயை கெடுப்பார். அதனால அதை பற்றி நம்ம பேசுறதில்ல. 6, 8, 12 அமைப்புகள், 8 இடத்துலேருந்து ஆயுள கெடுப்பார். எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் ராகு முழுமையாக கெடுப்பார், சனி ஒரு முக்கால் அளவிற்கு கெடுப்பார். இங்கே